ஹலோ, வெல்கம் டு ஹிட்டன் நியூஸ். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது இந்தியன் டெலிகாமை பற்றி. ஃபர்ஸ்ட்டு, கார்ப்ரேட் எப்படி டாமினேட் பண்ணாங்க. நம்பர் டூ, கவர்மெண்ட் மோனோபாலி பண்ணுதா, அது எப்படி. அதே மாதிரி நம்பர் த்ரீ, பிஎஸ்என்எல் 5G வரப்போதா, அது எப்படி பண்ணுறாங்க அப்படின்றத பார்க்கலாம். 6 வருஷத்துக்கு முன்னாடி நிறைய டெலிகாம் இருந்துச்சு. நம்ம எது பெஸ்ட் சர்வீஸ் இருக்கோ அதை சூஸ் பண்ணிக்கலாம். ஆனால் இப்போ 3 தாங்க டாமினேட்டடாக இருக்குது. காரணம், 4G. 2012 ஃபர்ஸ்ட் 4G கொண்டு வந்தது ஏர்டெல் தான். ஏர்டெல் மிகப்பெரிய டாமினேட்டாக இருந்தது. அதில் போட்டியாக ஏர்செல், வோடஃபோன், ஐடியா, டாடா டோகோமோ அப்படின்னு 2014 4G கொண்டு வந்தாங்க. 2014 தான் பிஜேபி ஆட்சிக்கு வந்தாங்க. அதில் 2014 தான் பிஎஸ்என்எல்லும் 4G பண்ணணும்னு சொல்லிட்டு கவர்மெண்ட் கிட்ட கேட்குறாங்க. ஆனால் கவர்மெண்ட், 4G மிகப்பெரிய செலவாகும், அதனால 4G ஒன்றும் வேண்டாம் அப்படின்னு சொல்லிடுறாங்க. 2016 ஜியோ மார்க்கெட் உள்ளே வராங்க. TRAI ரூல்ஸ் படி எந்த ஆஃபரும் 3 மாதத்துக்கு மேலே கொடுக்கக்கூடாதுன்னு. ஆனால் ஜியோ 18 மாதம் ஃப்ரீயாக கொடுக்குறாங்க. ஆனால் ஃபர்ஸ்ட் 6 மாதத்தில் இவங்க 12% கஸ்டமர்ஸை தான் பிடிக்க முடிஞ்சிச்சு. போக போக மார்க்கெட்டில் இவங்க தான் ஃபர்ஸ்ட் வராங்க. அப்போ சில கம்பெனி ஜியோக்கு எதிராக காம்பிடேட் பண்ணணும்னு பேங்க்கில் லோன் எடுக்கிறாங்க. அப்போதாங்க சுப்ரீம் கோர்ட்டில் ஒரு கேஸ் ரிசல்ட்டுக்கு வருதான். இந்த கேஸ் கிட்டத்தட்ட 10 வருஷமாக பெண்டிங்கில் இருந்துச்சான். ஆனால் இப்போ ரிசல்ட் என்ன வருதுன்னா, ஏஜிஆர் ரெவென்யூ டாக்ஸஸ் கட்டணும்னு சொல்லி அதை கட்ட முடியாமல் ஏற்கனவே வாங்கின காசை லோன் கட்ட முடியாமல் ஏர்செல், டாடா டோகோமோ, யூனினார் அப்படின்னு சொல்லி நிறைய டெலிகாம் சர்வீசஸ் பேங்க் கரப்ட் ஆயிருந்தாங்க. ஜியோ மார்க்கெட்டில் வந்தபோது மோடியுடைய ஃபோட்டோவை வச்சு தான் சிம்மை ரிலீஸ் பண்ணாங்க. அப்போ புரிஞ்சிருக்கும் சென்ட்ரல் கவர்மெண்ட் எந்த அளவுக்கு ஜியோவுக்கு சப்போர்ட் பண்ணுறாங்க. அது கூடவே இந்த கேஸ்லேயும்னு சொல்லிட்டு 2001 ஃபர்ஸ்ட் GSM மொபைல் ஃபோன் உள்ளே வரணும்னு பார்த்தாங்க பிஎஸ்என்எல். அப்போ இருக்கிற கவர்மெண்ட் ப்ரைவேட்க்கு தான் சப்போர்ட் பண்ணாங்க. பிஎஸ்என்எல்க்கு 2007 தான் அலோவ் பண்ணாங்க. அப்போ இன்கமிங் அவுட் கோயிங் கால்க்கு 16 ரூபீஸ் இருக்கும். பிஎஸ்என்எல் வந்த அப்புறம்தான் இன்கமிங் ஃப்ரீ, அவுட் கோயிங் 1 ரூபீன்னு பண்ணாங்க. 2007 2012 வரைக்கும் கவர்மெண்டோடைய டெலிகாம் தான் டாமினேட் பண்ணுச்சு. ஆனால் இப்போ 2012 4G வந்துருச்சு. 2022 ஆக போது இப்போதாங்க 4G அலோவ் பண்ணுறாங்க. அக்டோபரில் ஸ்டார்ட் பண்ணணும், ஆனால் கொஞ்சம் டிலே ஆயிடுச்சு. இப்போ வர டிசம்பரில் தான் TCS கம்பெனி 4G ரோல் அவுட் பண்ண போகிறாங்க. அதுக்கப்புறம் டெஸ்ட் பண்ணுவாங்க. 2022 அக்டோபரில் 4G வரும். ஆனால் அப்போது மற்ற கம்பெனியெல்லாம் 5G போயிடுவாங்க. அதனால் பிஎஸ்என்எல் 4G டவர் வைக்க போகும்போது சில சிட்டியில் 5G யூஸ் பண்ணுற மாதிரி டவர் செட் பண்ண போகிறாங்க. நம்ம இந்த பிஎஸ்என்எல் பப்ளிக் டெலிகாமை சப்போர்ட் பண்ணியே ஆகணுங்க. ஏன்னா ப்ரைவேட் டெலிகாம் அவங்க சார்ஜஸ் வந்து இப்போ ஏற்றுனாங்க. அதுக்கு அவங்க என்ன சொன்னாங்கன்னா, கொஞ்சம் மெயின்டைன் பண்ணணும், பெட்டர் சர்வீஸ் கொடுக்குறோன்னு சொல்கிறாங்க. ஆனால் அது உண்மை இல்லைங்க. முதல்ல சொன்ன மாதிரி ஏஜிஆர் கேஸ் ரிசல்ட்டில் ஏர்டெல் 43 கோடி கட்டணும். அதில் இவங்க 18 கோடி தான் கட்டியிருக்காங்க. வோடஃபோன் ஐடியா 58 கோடியில் 6 கோடி தான் கட்டியிருந்தாங்க. இந்த 2 கம்பெனிக்கும் 10 வருஷம் டைம் கொடுத்துருக்காங்க. 10 இன்ஸ்டால்மெண்ட்டில் கட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு இப்போது 4G டேட்டாவை கொடுக்குறாங்க இல்லையா, அதுக்கும் இவங்க ஏகப்பட்ட காசு இந்தியன் கவர்மெண்ட் கிட்டேருந்து லோன் வாங்கியிருக்காங்க. இதை சரி பண்ணுறதுக்கு தாங்க இப்போ அவங்க ரீசார்ஜ் பிளான்ஸ் எல்லாமே ஏற்றிருக்காங்க. ஜியோ 5G போக கண்டிப்பாக காசு வேணும். அதுக்கு அவங்களும் ரீசார்ஜ் பிளான்ஸை ஏற்றுனாங்க. இன்னும் வர்ற காலங்களில் கூட அவங்க பிளான்ஸை இன்க்ரீஸ் பண்ண 100% சான்ஸ் இருக்குது. ப்ரைவேட் கம்பெனிக்கிட்ட மட்டும்தாங்க 4G இருக்குது. அவங்க என்ன ரேட் சொல்கிறாங்களோ அதை பே பண்ணணும். இல்லைன்னா
ஏர்டெல் வோடஃபோன் லூஸ் ஆயிடுச்சுன்னா ஜியோ மட்டும் நாங்கள் இந்தியாவில் இருக்கோம். அப்போ இவங்க இஷ்டத்துக்கு ரேட்டை இன்க்ரீஸ் பண்ணுவாங்க. அதுக்கு தான் நமக்கு ஒரு பப்ளிக் செக்டரில் இருக்கிற பிஎஸ்என்எல் 4G சீக்கிரமாக அப்கிரேட் பண்ணணும். இல்லைன்னா ஏர் இந்தியாவை எப்படி ப்ரைவேட் கம்பெனிக்கு விற்றுட்டாங்களோ அதே மாதிரி பிஎஸ்என்எல்லையும் ஜியோவுக்கு விற்றுருவாங்க. நீங்கள் பிஎஸ்என்எல்லை பற்றி என்ன நினைக்கிறீங்கன்னு சொல்லிட்டு கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.